தூய ஆவியானவர் உங்களுடைய மனதை அறிகிற ஆவியானவராக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை அறிகிற ஆவியானவராக இருக்கிறார். உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அறிகிற ஆவியானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் நீங்கள் எந்த மனதோடு எந்த உள்ளத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க எனக்கு தெரியாது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய என்ன பாரம் என்ன வேதனை எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியுமாம்? தூய ஆவியானவருக்கு தெரியுமா? ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்து பார்க்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய உள்ளத்தில் அன்னை மரியாவினுடைய வயிற்றில் கருவாக இயேசுவை கனிய செய்த ஆவியானவர், இயேசுவின் மீது இறங்கி இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவின் மீது இறங்கிய ஆவியானவர், அப்போஸ்தலர் மீது இறங்கி அவருடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்கிய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். ஆவியானவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நற்கரை ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆவியானவரை நாம் அனுபவிப்போம். ஆவியானவருடைய வரங்களை கேட்போம். ஆவியானவருடைய வல்லமை கேட்டு பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என கற்றுத்தாரும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும். ஏன் ஜெபிக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும். வேத வசனங்களை புரிந்து கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். ஆம் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க தெரியல, எதற்காக ஜெபிக்கணும் எனக்கு புரியல, எப்படி ஜெபிக்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். எப்படி ஜெபிக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும். ஜெபிக்க தெரியாமல், ஜெபிக்க பிடிக்காமல், ஜெபிக்க முடியாமல் பல வேளைகளில் நான் துன்பப்பட்டிருக்கிறேன், திகைத்து நின்றிருக்கிறேன், ஜெபிக்க முடியாமல் இருந்திருக்கிறேன். ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க என்று சொல்லி பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிய வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செய்யும் ஐயா. கண்ணீரோடு வந்திருக்கிறோம் என்றால், கவலைகளோடு வந்திருக்கிறோம் என்றால், மன பாரத்தோடு வந்திருக்கிறோம் என்றால், நிறைய பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோம் என்றால், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறோம் என்றால், இறைவனுடைய நன்மைகளை நாம் மறந்துவிட்டு வந்திருக்கிறோம் என்றால், ஏதோ ஆவியானவரை ஒப்படைப்போம். அவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்மை திடப்படுத்தக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். நம்மை தேற்றக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் அழைத்து பாடுவோம். கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லிதார் ஆவியானவரே, சொல்லிதார் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று வழி நடத்தக்கூடிய ஆவியானவிடம் நம்மை ஒப்படைப்போம். பல சமயத்தில் வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்படி பண்ணுவது தெரியல, ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிருக்கிறோம். ஏதோ ஆவியானவரை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, என்னை வழி நடத்தி செல்லுங்க, எனக்கு வாழ்க்கையை தாங்க, எனக்கு பாதையை காட்டுங்க, எனக்கு வெளிச்சத்தை காட்டுங்க என்று சொல்லி பாடுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் இந்த நாளில் நடத்தி சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. முடந்தால் படியிடுவோம். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க, இயேசுக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நற்கனை ஆண்டவுக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். இந்த தேவன் நம்மை அறிந்த தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். உங்களுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கடவுள்
பார்வையற்ற கடவுள் அல்ல, கேட்க முடியாத கடவுள் அல்ல, நம்மை புரிந்து கொள்ளாத கடவுள் அல்ல, நம் மீது அன்பு இல்லாத கடவுள் அல்ல, மாறாக இந்த மாலை வேளையில் நமக்காக வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபங்களை இந்த தேவன் ஒருபோதும் புறம் தள்ளுவதில்லை. நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கடவுள் எப்போதுமே நம்மை பார்த்து கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீ நம்புறியா? எதை நான் உனக்கு செய்வேன், செய்ய முடியும் என்பதை நீ நம்புகிறாயா? விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆம் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். Praise the Lord, 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 Praise the Lord. ஒரு நிமிடம் இந்த மாலை பொழுதுல பல்வேறு இடங்களில் இருந்து நாம் இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த தேவன் நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்ப நிம்மதிக்காக, குடும்ப அமைதிக்காக, குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டமைக்காக, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டமைக்காய் நன்றி சொல்கிறோம். விண்ணப்பங்களை கேட்டமைக்காய் நன்றி சொல்கிறோம். மன்றாட்டுகளை கேட்டதற்காய் நன்றி சொல்கிறோம். மன்றாட்டுகளை கேட்டமைக்காய் நன்றி. நாங்கள் கேட்டதை கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேட்டதை கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அமர்வோம். பிரியமானவர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய திரு அவையானது விவிலிய மாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இறை வார்த்தையினுடைய மாதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னும் அதிகமாய் விவிலியத்தை படிக்க, இறை வார்த்தைகளை வாசிக்க, இறை வார்த்தைகளை தியானிக்க இந்த மாதம் நமக்கு ஒரு விவிலிய மாதமாய் கொடுத்து திருச்சபை கொடுத்திருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த தேவன் நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை என்ன, உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை என்ன, ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நம் எல்லாருக்குமே பழக்கமான ஒரு வாசகம். ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்துக்கு போவார். அந்த வாசகம் லூக்கா நற்செய்தி 4:31-37 முடியும். நாம் திருப்பலியில் அந்த வாசகத்தை படிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்துக்கு போவார். தொழுகை கூடத்தில் பல்வேறு காரியங்களை ஆண்டவர் அவளுக்கு போதிப்பார், போதித்து கொண்டு இருக்கிறார். அப்போது மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பேய் பிடித்திருக்கிறது. அவன் உடனடியாக எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுவிடம் அவன் வாதாடுகிறான், இயேசுவே, நாசரேத்து இயேசுவே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு எனக்கு தெரியும், எங்களை அழிக்க வந்திருக்கிறியாம், எங்களை ஒழிக்க வந்திருக்கிறியாம், எங்களை சாகடிக்க வந்திருக்கிறியாம், நீ எப்படிப்பட்டோன்னு எனக்கு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவ என்றெல்லாம் ஆண்டவர் போதிக்கிற சமயத்தில், இறை வார்த்தையில் பேசக்கூடிய சமயத்தில் அது எழுந்து நின்று அந்த பேய் பிடித்தவன் கூச்சலிடுகிறான், கத்துக்கிறான். ஆண்டவர் இயேசு அவனை அதட்டுகிறார். அதட்டிய பின்பு அவனிடம் இருக்கக்கூடிய பேயை ஓட்டுகிறார். அவன் சுகம் அடைகிறான். இதுதான் வாசகம். இந்த வாசகத்தில் இருந்து இன்றைக்கி இந்த மாலை வேளையில், இந்த ஆராதனையில், இந்த நற்கனையில் பங்கெடுக்க போகிற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? முதல்ல
எனக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு நம்பணும். ஏதோ ஃபாதர் யாருக்கோ பிரசங்கம் வைக்கிறார், யாருக்கோ சொல்லுகிறார், எனக்கு அல்ல என்றால் இந்த வாசகத்தின் வழியாக, இந்த மறையுறையின் வழியாக நம்மை ஆண்டவர் தொடப்போவது இல்லை. இந்த வாசகத்தை நான் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை தேடி வரப்போகிறது இல்லை. இந்த வார்த்தைகளை நான் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பெறப்போவது இல்லை. ஆண்டவர் எப்போதுமே இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களை ஆண்டவர் எப்போதுமே ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாட போகிறோம். அன்னை மரியாளை பற்றி நாம் நினைக்கிற போது நமக்கு முதல்ல வரக்கூடிய செய்தி அன்னை மரியாளுடைய பண்பு என்னென்னா, அவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாள், அந்த வார்த்தைக்கு அவள் அடிபணிந்தாள், ஆமேன் என்று சொன்னாள், அடிமை என சொன்னாள், அதன்படி நடந்தாள். ஒருவேளை அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல அப்படின்னா இன்றைக்கு நாம் அன்னை மரியாளை ஒரு மிகப்பெரிய இடத்துல வைத்து நாம் வணக்கம் செலுத்த மாட்டோம், திருவிழா கொண்டாட மாட்டோம். அப்போ அன்னை மரியாள் ஆண்டவரை வார்த்தையை கேட்டதுனால ஆண்டவர் ரொம்ப மேலான இடத்துல அவரை வச்சு அழகு பார்க்கிறார். இறை வார்த்தை கேட்கக்கூடிய நமக்கும் கூட ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுப்பார், மேலே வைப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வார்த்தையை இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது ஃபாதருடைய வார்த்தை அல்ல, இது பங்குசாமியுடைய வார்த்தை அல்ல, இந்த தேவன் இந்த மனுஷன் வழியாக பேசுகிறார், இந்த தேவன் இந்த மனுஷனுடைய நாவின் வழியாக பேசுகிறார். என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. முதல் சிந்தனைக்கு செல்வோம். தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் தொழுகை கூடத்தில் இருந்தார். தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் தொழுகை கூடத்தில் இருக்கிறார். தொழுகை கூடம் என்பது இது போல அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவரை வழிபடுவதற்காக வைத்திருந்த ஒரு வழிபாட்டு தலம். இப்போ நமக்கு நிறைய கோவில்கள் இருக்குது. யூத மக்களுக்கு நிறைய கோவில் கிடையாது, அவங்க கோவில் கட்ட மாட்டாங்க, தொழுகை கூடத்தை தான் கட்டுவாங்க. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு கடவுள் ஒரு கோவில், ஒரே கடவுள் ஒரே கோவில், எருசலேம் ஆலயம். எருசலேம் ஆலயத்தில் தான் ஆண்டவருடைய இடம், அது அவருடைய புனித மலை, புனித இடம். அதை தாண்டி வேறு கோவிலெல்லாம் அவர்கள் கட்டுவது கிடையாது. கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க காணிக்கை செலுத்துவாங்க, பலியை செலுத்துவாங்க. அப்போ தொழுகை கூடம் என்பது என்ன? தொழுகை கூடம் என்பது வருவாங்க, இறை வார்த்தையை வாசிப்பாங்க, ஆண்டவருடைய புகழ்ச்சியை புகழ்ச்சி படுத்துவாங்க, ஜபம் செஞ்சுட்டு போவாங்க. அந்த தொழுகை கூடத்தில் இயேசு போகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார். அங்கே பேய் பிடித்தவன் ஒருவன் இருக்கிறான். அது ஒரு ஆலயம் அல்லது ஜபம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல பேய் பிடித்தவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரை வழிபடக்கூடிய, ஆண்டவரை போற்றக்கூடிய இடத்துல பேய் பிடித்தவன் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வாசகத்தை நமக்கு எடுத்துக்கொள்வோம். நாம் ஆலயத்தில் இருக்கிறோம். ஆலயம் என்பது நல்லவர்களுக்காக மட்டுமல்ல, கடவுளுடைய இந்த பிரசன்னம் புனிதவான்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும் இந்த இடம் உண்டு. இந்த தேவன் பாவம் செய்தவர்களை என்னும் பக்கத்தில் வராதிங்க, என் ஆலயத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லுவது கிடையாது. அப்படி சொன்னால் ஒருவேளை நாமெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. 100% நான் நல்லவன், ஒரு பாவம் செய்யாதவன், நான் புனிதமானவன் என்று இன்றைக்கு நம்மால் கரங்களை உயர்த்த முடியுமா? அப்போ நாம் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்தோடு வந்திருக்கிறோம், பாவம் செய்த மனநிலையிலே வந்திருக்கிறோம். அந்த பேய் பிடித்தவன் எப்படி மற்றவர்களுடைய நடுவில் அவன் இருந்தானோ அதுபோல் நாமும் கூட இன்றைக்கு ஆண்டவுடைய பிரசன்னத்தில் பாவிகளோடு தான் வந்திருக்கு, பாவத்தோடு தான் வந்திருக்கிறோம், பாவ மனநிலையிலோடு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், நம்ம தேவன் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல தேவன் என்றால், நீ பாவியாக இருந்தாலும் என் வீட்டில் உனக்கு இடம் உண்டுன்னு சொல்லுகிறார். நீ பாவியாக இருந்தாலும் இந்த கோயிலில் உனக்கு இடம் உண்டுன்னு சொல்லுகிறார். நீ பாவியாக இருந்தாலும் என் பிரசன்னத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பாவப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை தண்டிப்பதில்லை, நான் உன்னை அருவறுக்க செய்வதில்லை, அருவறுக்க பார்ப்பதில்லை,
எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுவதில்லை, நீ என்னுடைய அருகாமையிலே வராதீங்க அப்படின்னு நான் சொல்வதில்லை. நான் உங்களை அழைக்கிறேன், என் இல்லத்துக்கு உங்களை அழைக்கிறேன், என் இல்லத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, கடவுள் நாம் நன்மைகள் செய்யாமல் நன்மைத்தனங்கள் இல்லாமல் ஆண்டவுக்கு பிடிக்காத செயல்களை செய்திருந்தாலும் கூட இந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். சில சமயத்தில் நாம் தான் நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் குற்றவாளிகளை போல நம்ம கில்ட்டி கான்ஷியஸ், ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டேனே, இந்த பாவம் செஞ்சிட்டேனே, கடவுள் என்னை தண்டிப்பாரோ, கடவுள் என்னை பனிஷ் பண்ணுவாரோ, என் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாரோ, என் பிள்ளைகளை தண்டித்து விடுவாரோ, என் பாவத்தினால் என் பிள்ளைகள் தண்டிக்கப்படுவாங்களோ, என் பாவத்தினால் என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்களோ, என் குடும்பம் தண்டிக்கப்படுமோ என்று சொல்லி நம்முடைய பாவங்களை நினைத்து கடவுளை தண்டிக்கக்கூடியவராக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவன் சொல்கிறார், அப்படிலாம் நான் இல்லைப்பா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ பாவம் செய்தாலும் என் அன்பு மாறாது, நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை தேடி தான் வருவேன். முதல் செய்தி ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார், நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொடுக்கிறார். கொஞ்சம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு தப்பு செய்கிறார், ஒரு தவறு செய்கிறார், மனைவி கோபப்படுகிறாள், திருப்பி அதே தப்பு அடுத்த நாளும் செய்கிறார், மனைவி கோபப்படுகிறார், திருப்பி அதே தப்பு மூன்றாம் நாளும் செய்கிறார். ஒரு மனைவியாக நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் கணவர் தொடர்ந்து அதே தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் ஒரு மனைவியாக என்ன செய்வீங்க? அது வெளியே நாங்கள் வேறு என்ன செய்வோம் இங்கே சொல்ல முடியாது. கொஞ்சமாவது கோபத்தை காட்டுவோம் இல்லையா, கொஞ்சமாவது எரிச்சலை காட்டுவோம் இல்லையா, கொஞ்சமாகிலும் அவரை நாம் வெறுப்போம் இல்லையா, குறைந்தபட்சம் பேசாமலாவது இருப்போம், அல்லது நாம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை அவர்கிட்ட காட்டுவோம், உன்னை எனக்கு பிடிக்கலை என்பதை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி வெளிப்படுத்துவோம், நான் சொல்கிறபடி நான் எதிர்பார்க்கபடி நீ நடந்துக்க மாற்ற என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். பாருங்கள், நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் செஞ்ச பாவத்தையே நம்ம செய்கிற போது மனைவி கோபப்படுகிறார், அல்லது கணவன் கோபப்படுகிறார். இந்த தேவன் பாருங்கள், எத்தனை காலமாய் நாம் செய்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறோம், விழுந்த இடத்திலேயே விழுந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கோயிலுக்குள்ளே கால் வைக்காதுன்னு சொல்கிறது கிடையாது, மகனை வாப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எந்த தெய்வம் சொல்லும், எந்த கடவுள் சொல்லுவார்? இந்த தெய்வம் சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தண்டிக்கக்கூடிய கடவுளாக அல்ல, மாறாக உன்னை ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். சில சமயத்தில் மனுஷன் நம்மளை வெறுத்துடுவான், இவன் நல்லவன் இல்லை, இவன் நடவடிக்கை சரியில்லை, இவன் பேச்சு சரியில்லை, இவன் கோபப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான், ஒழுங்காக பேச தெரியல, எரிச்சல் மூட்டுகிறான், மனுஷன் கோபப்படுகிறான். ஆனால் இந்த தேவன் ஒருபோது நம்மை வெறுப்பதில்லை. முதல் செய்தி, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான அன்பை காட்டுகிறார். ஆக ஆலயத்துக்கு வருகிற போது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்ற முதல் செய்தியை புரிந்து கொள்வோம். ஏதோ நாம் கோயிலுக்கு வர நினைக்கிறேன், இல்லை, கடவுள் நம்மை கோயிலுக்கு வர வைக்கிறார், அழைத்து வருகிறார், அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் நினைக்கிறார். ரெண்டாவது என்ன நடந்துச்சு? இன்றைய நச்செய்தி வாசகத்தில் சாத்தான் பிடித்து அந்த மனிதன் எழுந்து நிற்கிறான், இயேசுவை பற்றி சில காரியங்களை சொல்கிறான். முதல்ல நாசரேத்து இயேசுவே, இயேசுனுடைய ஊர் பேர் என்ன? பேய் கரெக்டாக சொல்லிச்சா இல்லையா? கரெக்டாக சொல்லிச்சு. இன்றைக்கி நம்ம மறைக்கழி பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்து இயேசுனுடைய ஊர் எங்கே பிறந்தான்னு கேட்டால் ஒருவேளை நம்ம பிள்ளைகள் கூட சொல்ல மாட்டாங்க, மறைக்கழி பிள்ளைகளுக்கு அந்தளவுக்கு தெரியுமான தெரியாது. ஆனால் யார் கரெக்டாக சொல்லியிருக்கிறது? நீ நச்செய்தி வாசகத்தில் பேய் சொல்லுது, சாத்தாம் பிடிச்ச அந்த பேய் சொல்லுகிறது, மனுஷன் சொல்கிறான், இயேசுனுடைய ஊர் பேர் நாசரேத்து. சரி, இயேசுனுடைய பேர் என்ன? இயேசுனுடைய பேர் இயேசு தான். அது சாத்தான் கதையாக சொல்லிச்சா இல்லையா? இயேசுன்னு கதையாக சொல்லிச்சா இல்லையா?
இயேசுடைய பேரை மாற்றி சொல்லிச்சா, இயேசுடைய பேரை கரெக்டாக சொல்லி, ஊர் பேர் கரெக்டாக சொல்லுது, அவருடைய பேர் பெயரையும் கரெக்டாக சொல்லுது. சரியா? அடுத்து மூன்றாவது, நீ யாருன்னு எனக்கு தெரியும் பேய் சொல்லுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், என்ன தெரிஞ்சிச்சு பேய்க்கு? அது சொல்லுது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவரா இல்லையா? இல்லை, பதிலே வரல. அப்போ பேய் கரெக்டாக சொல்லிச்சா இல்லையா? ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை சாத்தான் அறிந்து வைத்திருந்தான். அப்போ இன்னொன்று சொல்லுது, எங்களை ஒழிக்கவா வந்தீர். பேய் பிடிச்சோம் சொல்ல, எங்களை ஒழிக்கவா வந்தீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களை விட இயேசுவே நீ சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறேன். பேய்களை ஒழிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. பாருங்க, பேய் கரெக்டாக சொல்லிச்சா இல்லையா? சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வெல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தது? இயேசு கிட்ட இருந்தது. அப்போது சாத்தான் இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கரெக்டாக இருந்துச்சு. பாருங்க, அவர் ஊர் பேர் கரெக்டு, அவருடைய பேரும் கரெக்டாக சொல்லிச்சு, அவர் அர்ப்பணமானவர் என்பதையும் கரெக்டாக சொல்லுது, சாத்தானை விட இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் கரெக்டாக சொல்லுது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பேய் இயேசுவை பற்றி கரெக்டாக சொல்லுது, நான் இயேசுவை பற்றி கரெக்டாக சொல்ல முடியுமா? இயேசுவை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா? இயேசுவை பற்றி நான் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறேன்? அப்போது இந்த மாதம் திருவசனம் கொடுத்திருக்கிறது இறைவாக்கின் மாதம், விவிலிய மாதம். அப்போ இயேசுவை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தை படிக்கணும். பேய் கூட இறை வார்த்தை படித்திருக்கிறது. பேய் பேசுது, இயேசுகிட்ட பேசுது, ஆண்டவரே நீ ஏன் பசியாக இருக்கிற, ஏன் பசியாக இருக்க, இந்த அப்பத்தை இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு சொல்லிக்கிற போது, அந்த இடத்துல பேய் ஆண்டவருக்கு கோட் பண்ணுது, இறை வார்த்தை சொல்லி கோட் பண்ணுது. நான் வாசிக்கிறோம், இன்றைக்கி இறை வார்த்தையை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அப்போ முதல் செய்தி என்னென்னா, ஆண்டவர் நான் கோயிலுக்கு வருகிறவர், நான் பாவி என்றாலும் ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அது போதாது. நான் பாவி என்று ஆண்டவர் அன்பு செய்கிறார், போதாது, நான் கோயிலுக்கு வந்தால் போதாது. மாறாக ரெண்டாவது விஷயம் என்னென்ன, ஆண்டவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள முயற்சியெடுக்க வேண்டும். ஆண்டவர் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பூசைக்கு வந்தால் போதாது, நற்கனி ஆராதனை வந்தால் போதாது, கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் இறை வார்த்தை கேட்கிறவர்கள் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்காதீங்க. இப்போ வந்தீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்டீங்க, போயிட்டீங்க. இந்த இறை வார்த்தையை நான் மனசுக்குள்ளே கொண்டு போனோம். அப்போ இந்த பேய் சொல்லி நமக்கு சொல்லிக்கூடிய செய்தி, நாங்களே இயேசு பற்றி தெரிஞ்சிருக்கோம்பா, ஒரு கிறிஸ்தவனாக இருக்க நீ, ஆண்டவுடைய பிள்ளையாக இருக்க நீ, உனக்கு இயேசு பற்றி என்ன தெரியும்? ரெண்டாவது செய்தி. அப்போ இந்த மாதத்தில் இறை வார்த்தை நம்ம எத்தனை பேர் படிக்க போகிறோம்? ரெண்டாவது. மூன்றாவது, இதுதான் மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, சாத்தான் இயேசு பற்றி பெருமையாக பேசுது, நீ நாசிரியத்து இயேசு, எல்லாம் உம்மால் கூடும், எங்களை ஒழிப்பதுக்குண்டான அதிகாரமும் கிட்டே இருக்குது, நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்படிலாம் சொல்லுகிற போது, சாத்தான் என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுது, பேய் என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுது அப்படின்னு சொல்லி இயேசு சந்தோஷப்பட்டாரா? இயேசு சந்தோஷப்பட்டாரா? என்ன சொன்னார்? வாயை மூடு சொல்லுகிற, வாயை மூடு. பிரியமானவர்களே, ஒரு பேய் என்னை புகழ வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சாத்தான் கடவுளை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேய் பிடித்தவன் ஆண்டவரால் தூயாவியால் நிரப்பப்பட்டவரை பற்றி பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அதை உணர்கிறார், நீ தீயவன், நான் நல்லவன், நீ ஆண்டவருக்கு விரோதமானவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்னை பற்றி புகழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும். பெரியமானவர்களே, சில சமயத்தில் தீயவர்கள் நம்மை புகழ்கிற போது நமக்கு அது பெருமையாக இருக்கு. ஆண்டவருடைய வழியில் போகாதவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. கடவுளுடைய வழியில் போகாதவன், கடவுளுடைய வழியில் நடக்காதவன், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காதவன், ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்காதவன்,
கடவுளுடைய வழியில் போ விருப்பப்படி செயல்படாதவன், சாத்தான் வழியில் போகக்கூடியவன், சாத்தானுடைய செயல்களை செய்யக்கூடியவன், நம்மை புகழ்கிற போது, கடவுளுடைய பிள்ளையாகிய நம்மை புகழ்கிற போது நம்மால் சொல்ல முடியுமா, இல்லை உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, ஏன்னா நீ கடவுளுக்குரியவன் அல்ல, உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, நம்மளால் சொல்ல முடியுதா? யார் என்ன புகழ்ந்தாலும் ஓகே தான், அவன் எப்படி கேடு கெட்டுவனா இருந்தாலும் என்னை புகழ்ந்தால் எனக்கு சந்தோஷம்தான், பாவத்தில் இருக்கவும் கூட என்னை புகழ்ந்தால் எனக்கு சந்தோஷம்தான், சாபத்தில் இருக்கக்கூடிய என்னை புகழ்ந்தால் கூட சந்தோஷம்தான். கடவுளுடைய வழிக்கு மாறாக போகிறானே, கடவுளை கும்பிடாது இருக்கிறானே, கடவுளுடைய வழியில் போகாமல் இருக்கிறானே, அவன் என்னை புகழ்ந்தாலும் கூட அவனுடைய புகழ்ச்சி நான் ஏற்றுப்பேன். நாம ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அடிப்படையில் நீ கெட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இறைமகன். இன்றைக்கி புகழ்ச்சிக்கு மயங்கி போகிற மனிதர்களாக இருக்கிறோம், பெருமைக்கு மயங்கி போகிற மனிதர்களாக இருக்கிறோம். யார் என்னை புகழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், அவர் யார் எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் என்னை புகழ்ந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு சொல்கிறாரு, கடவுளுடைய பிள்ளை அப்படியாக இருக்க முடியாது. ஒரு நல்லவன், நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உன்னை புகழ்கிற போது நீ சந்தோஷப்படு. ஒரு பாவத்தில் வாழ்கிற ஒருவன் உன்னை புகழ்கிற போது நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் நீ பாவத்தை ஏற்றுக்கொள்கிறாய். பிரியமானே, சில சமயத்தில் புகழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பெருமையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாராவது என்னை புகழணும், கெட்டவனாக இருந்தால் கூட பரவாயில்ல என்னை புகழணும், அவன் அயோக்கியனாக இருந்தால் கூட என்னை புகழ்ந்தால் எனக்கு சந்தோஷம்தான். சாத்தானுடைய புகழ்ச்சியை கடவுள் ஏற்றுக்கலை. பிரியமானே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கை வச்சு பார்ப்போம், பல சமயத்தில் நாமும் கடவுளை புகழ்கிறோம். எப்படி? செய்கிறதெல்லாம் சாத்தானுடைய வேலை, பண்ணுறதெல்லாம் சாத்தானுடைய வேலை, பேசுவதெல்லாம் சாத்தானுடைய பேச்சு, ஆனால் ஆண்டவர் இங்கே புகழ்கிறோம். அந்த புகழ்ச்சியை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. அப்படி நான் ஆண்டவரை புகழ்கிற போது என் மனசு சுத்தமாக இருக்கணும், நான் ஆண்டவரை புகழ்கிற போது என் மனசு நல்லா இருக்கணும். பெரியமாடு எழுந்து நிற்போம். ஆண்டவரை புகழப் போகிறோம். ஆண்டவர்கிட்ட செல்வோம், ஆண்டவரே இறுதியில் அந்த பேய் பிடித்தவனை நீங்கள் குணமாக்கினீங்க, அவனை தூய்மையாக்கினீங்க, அவன்கிட்ட போயிட்டு அவனை சுத்தமாக்கினீங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் பாவியாக வந்திருக்கிறோம், எங்கள் பாவத்தை குணப்படுத்தும் சுகப்படுத்தும் நாங்கள் உம்மை புகழப் போகிறோம், உம்முடைய கீதத்தை பாடப்போகிறோம், உம்முடைய நாமத்தை சொல்லப்போகிறோம். நாங்கள் மனசளவில் சுத்தமாக இருந்து உம்மை புகழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் சாத்தானுடைய பக்கம் போயிடக்கூடாது, ஒருபோதும் சாத்தானுடைய வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க விரும்பியவன் சொல்லி பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இருளான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்மை விட்டு விலகி போயிருக்கிறேன், உம்முடைய ஆசிரியை தேடாமல் இருக்கிறேன், இந்த உலகத்துடைய மாய கவர்ச்சிகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இருதான் என் வாழ்க்கையிலே நீ வெளிச்சமாய் வர வேண்டும், உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாய் நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வாரும், ஜீவனாய் வாரும் என்று சொல்லி பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? கவலையோடு வந்திருக்கிறீர்களா? மன பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? மன வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஏதோ ஆண்டவர் இயேசு நம்ம கண்ணீரை சிந்தும் நேரத்தில் தகப்பனாய் நம்மோடு இருக்கிறார். காயப்பட்ட நேரத்தில் நம்முடைய தகப்பனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தாயாய் தந்தையாய் ஒரு பிள்ளைக்குண்டான அன்பை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ என் தாயும் ஆணிகிறே, காயப்பட்ட நேரத்தில் நீ என் தகப்பனானீரே சொல்லி பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. நோயோடு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, வியாதியோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த தேவன் நோய்களை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உடைய நோய்களை தொட்டு குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை பிடித்திருக்கிற எல்லா நோய்களுக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய வளமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு சுகம் தர வந்திருக்கிறார். உன் காயங்களை கட்டுப்போட வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் நோய் நீங்குவதாக, எனக்கு சுகம் தாரும். ஆண்டவரே, என் வியாதி போகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வைத்திய நீரே, நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. முழந்தாள் படுகிறோம். தொழுகை கூடத்தில் இருந்த பேய் பிடித்தவன் அன்னைக்கு இயேசு என குணப்படுத்துவார் என்று அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்க போது, இந்த பேய் பிடித்து இந்த நிலையில் இருந்து எனக்கு வாழ்க்கை கிடைக்க போது, புது வாழ்க்கை கிடைக்க போதுன்னு சொல்லி அந்த பேய் பிடிச்சு அவனுக்கு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு புது வாழ்க்கை ஆண்டு கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு கூட நீங்கள் ஒருவேளை கோயிலுக்கு வருகிற போது
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்க மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய போராட்டம், இன்றைக்கி அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நம்பிக்கையோடு வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த தேவன் மனசு வைக்க போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்டுக்களை அவிழ்க்கப் போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவர் விரும்புகிறார், அந்த தேவன் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். யார் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ, யார் அந்த இயேசுவை பார்த்து இயேசுவே என்று சொல்லி, அவர் பெயரை சொல்லி, நாசரேத் இயேசுவேன்னு சொல்லி அழைத்து ஜெபிக்கிறீர்களோ, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார். நம்பிக்கையோடு அவரை நாம் பிடித்து கொள்வோம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. பாட வேண்டுமே, இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவின் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம்
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். மாண்புய கீதம் பாடி ஆண்டவருடைய தொடுதலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரியோ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுட திருதத்துமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணிந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என்